எல்லே இளங்கிளியே இன்ன உறங்குதியோ, எல்லே இளங்கிளியே இன்ன உறங்குதியோ, சில்லென்றழையே நின் நங்கை மீர் போதற்கின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, உள்ளே நீ போதாய் உனக்கென்னவேருடைய உள்ளே நீ போ தாய் உனக்கென்னவேருடையை எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோர் எம் பாவாய், வல்லானை மாயனை பாய ஏ சகியே, இளங்கிளி போன்ற சொற்களை உடையவளே, நாங்கள் உணர்ந்து வந்த பின்னும் தூங்குவது நியாயமோ என்று எழுப்புகிறாளாம். பூரணைகளானவர்களே, சிலு சிலுகென்று அழைக்காதீர்கள், புறப்பட்டு வருகிறேன். பேச்சில் சமர்த்தையான உனது உறுதி மொழியையும் உனது பேச்சு வல்லமையையும் முன்பே நாங்கள் அறிவோம். நீங்களே பேசுமாற்றல் படைத்தவர்கள், நான் தானே ஆக கடவேன் என்று கூறி உங்களுக்கு செய்ய வேண்டுவது என்ன என்று வினவ, நீ சடக்கென புறப்பட்டு எங்கள் திரளிலே புகவேணும் என்ன ஆகில் புறப்படா நின்றேன் என்று சொன்னாய். உனக்கு வேறே எந்த பிரயோஜனத்தை உடையதாயிருக்கிறாய் என்று கேட்க, உணர அறியாத சிறுமியரும் உன்னை காண உன் வாசலிலே கிடந்தார்கள். எண்ணிக்கொள், நாம் எல்லாரும் கூடினால் செய்வது என்ன? வலிய குவலையா பீட்டமென்னும் யானையை கொன்றவனாய் பகைவரான கம்சன் முதலியவர்களுடைய நம்மை வெல்பவரில்லை என்று மதிப்பை அடிப்பதற்கு சமர்த்தனாய் பெண்கள் மாயையில் அகப்பட்ட ஆச்சரிய பூதனானவனை பாடுவதே என்று இதில் கோதை கூறுகின்றாள்.